சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்ல நலமிலன் நாள்தோறும் நல்குவானல் குலமில காயிலும் குலத்துக்கேற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயமே. முப்பத்தி ஆறு பதிகம் கொண்ட ஊர் திருவாரூர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நின்றாலும் கிடந்தாலும் இந்த தலத்துக்கு பதியம் பதியமா பாடினார். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய வல்வினை மூடாம சிந்தை பராமரிய தென்திரு ஆரூர் புக்கு எந்த பிராடாரை என்று கொள்கைதுவதே எந்த இருப்பதும் மாறூ அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி பொன்னுமை பொருளும் தருவானை அப்பர் சுவாமிகள் உள்ளே நுழைஞ்சார். பத்து திருத்தாளங்க பாடியிருக்கிறார். வேற எந்த ஊருக்கும் பாடல. நூறு பாட்டு, பத்து திருத்தாண்டகம் இந்த ஊருக்கு மட்டுமே பாடினார். திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்டனாலே தில்லை மானடம் நண்ணுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்டனாலேயே. அவ்வளவு பழமையான ஸ்தலம், சிதம்பரத்துக்கு முன்னாடி தலம். அதனாலதான் சாயரட்ச திருவாரூர் அர்த்தஜாமம் சிதம்பரம், பழமையான தலம் திருவாரூர். அதனாலதான் இந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு, திருவாரூர்ல தேவாரம் பாடினா திருச்சிற்றம்பலம்னு சொல்ல மாட்டாங்க, ஆரூரான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இன்னும் அங்கே இருக்கிற ஓதுவாமூர்த்தி இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற சிவாச்சாரியா இருந்தாலும் சரி, திருச்சிற்றம்பலம்னு சொல்ல மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. ஆரூரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பதிகத்தை துவங்குவாங்க, ஆரூரான்னு முடிச்சிருவாங்க. ஏன்னா சிதம்பரத்திற்கு முன்னை தலமானனாலே இந்த ஊரில் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறது ஒரு வழக்கம். பின்னாடி தவறு தான் அது. ஏன்னா சிற்றம்பலம் பொதுவான பெருமான், இங்கே இருக்கிற பெருமான் வேற இல்லை, அங்கே இருக்கிற பெருமான் வேற இல்லை. இது பின்னாடி யாரோ வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி அந்த மரபெல்லாம் அடியாளர் மூலமாக மாறிவிட்டது. ஓரளவு அடியாளர்லாம் திருச்சிற்றம்பலம் சொல்லி தான் பதிகம் பாடுறாங்க. அதுதான் மரபு. தோற்றமும் ஈறு முடிவாய பெருமானுடைய திருநாமம் திருச்சிற்றம்பலம் என்கிற திருச்சிற்றம்பலம். அந்த நாமத்தை சொல்லி துவங்கணும், நிறைவு செய்யணும். அப்பர் சுவாமிகள் இந்த உடம்புக்கெல்லாம் ஒரு உபதேசம் சென்றார். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டி பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டி. பாவமெல்லாம் போகணுமா, நல்ல கதி கிடைக்கணுமா, இங்க வா நெஞ்சே, நீ பக்கத்துல வா. சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சுவாமி, சதா சர்வகால நோய் வருது, ஒரே பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு. சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுதேன் கேள் நெஞ்சேயே. தூங்கிடாத, துஞ்சா வண்ணம் தேவாரமான தூக்கம் வரப்படாது, முழிப்பு தான் வரணும். துஞ்சா வண்ணம் சுவாமி, நான் எப்படி சாமியை கும்பிட்றது, உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும்
உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழிலாருரா என்றே பொற்றான் இல்லே. ஒரு தடவை ஆரூரான்னு சொல்லு, ஆரூரான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒரு தடவை ஆரூரான்னு சொன்னா இத்தனை நன்மையும் கிடைக்கும். இப்ப இதெல்லாம் செய்யலைன்னா தொலைக்காட்சி பெட்டியில் இந்த ஹோட்டல்ல அங்க இருப்பேன், அந்த ஹோட்டல்ல அங்க இருப்பேன், ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றவங்கள்ட்ட போய் நிக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அல்லவா. 1000 ரூபா கட்டிட்டு உள்ள வாம்பான். அவனுக்கு தொலைக்காட்சி பெட்டியில் காமிக்கும் போது ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா அந்த குடும்பம் சரியில்லை, மோசமா இருக்கு, ஆ நாளைக்கு காலை வந்துருங்க, அங்க இந்த விடுதிக்கு வந்துருங்க, இத்தனை நம்ம ரூம்ல உட்காந்துருப்பேன் அப்படின்பா. இவர் எல்லா விட்டு போவார். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அத்தனையும் மோசமான வேலை. யார்கிட்டையும் போய் அந்த விடுதியினுடைய வாசல்ல ஏறுறதுக்கு திருவாரூர் பெருமான் திருவடியில போய் விழுந்து கிடந்தா போதும், காப்பாற்ற மாட்டானா? நிச்சயம் காப்பாற்றுவான் சுவாமி, அல்லவா. ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதர்முன் மலர்பறித்திட்டு உன்னாராகில் அறுப்போடு அறுப்போடு பிணிகள் கெட வெந்நீர் அணியாராகில் திருநீரை இன்பமாக அணியணும். பான்ஸ் பவுடரை முகத்துக்கு போடும்போது எவ்வளோ இன்பமாக இருக்கு. நெத்தியில் திருநீரை பூசினா அப்படி உஃபு உஃபுங்கிறது, ஒத்த விரலில் பூசுறது. சாமி கண்ணை முடிக்கவானா, உன்னை பார்க்க மாட்டேன் போப்போ அப்படின்பானா. இது அப்புறம் சொல்கிற கூசும் தம்மை, திருநீர் பூசாத முகத்தை சாமி பார்க்க மாட்டார், சிவபெருமான் பிடிக்காதான். அந்த மாதிரி நான் அரசாங்க வேலை உத்தியோகம் செய்கிறேங்கும் போகும்போது அரசாங்கத்துக்குரிய என்ன ஆடையோ அதுதான் போட்டு உள்ளே போகணும். நான் காவல்துறையில் இருக்கிறேன், நான் வேறு உடை போட்டு தான் போவேன்னா வெளியே அனுப்பிச்சிடுவான். காவல்துறைக்குரிய உடையை அணிஞ்சிட்டு தான் உள்ளே நுழையணும் அல்லவா. மருத்துவராக இருந்தால் அந்த வெள்ளை அங்கியை போட்டுட்டு தான் மருத்துவராக உள்ளே போக நுழைய முடியும். இல்லை நான் வந்து இதெல்லாம் அந்த வெள்ளை அங்கி போட்டு வரமாட்டேன், வழக்குரைஞராக இருந்தால் கருப்பு அங்கியை போட்டு தான் வாதாட முடியும், நான் கருப்பு அங்கிலாம் போட மாட்டேன், கருப்பு எனக்கு ஆகாது, நான் வண்ண உடை போட்டு தானே முதல்ல வெளியே கிளம்புன்றோம் அசோசியேஷனில், நீ அந்த அங்கி அணிஞ்சிட்டு வா, ஏன்னா உடைக்கு தாங்க மரியாதை. மற்ற நிறை வேறு. அதுபோல் திருவேடத்துக்கு ரொம்ப சக்தி உண்டு, உத்தராகத்திற்கும் திருநீருக்கும் ஒரு சக்தி உண்டு, ஒரு ஆற்றல் உண்டு, அதை உணர்ந்தால் தான் முடியும். வாரியார் சுவாமி ஒரு ரயிலில் போயிட்டு இருந்தார், அவருடைய நெற்றி நீண்ட அகலமுடைய நெற்றி, அவர் நெற்றியில் பார்த்தா திருநீர் இன்னும் அப்படியே ஒளியாக இருக்கும், திருநீற்று ஒளி. அவர் எதிர்த்த மாதிரி ஒரு இளைஞர்கள்லாம், ஏன்னா இளமையான வயசில் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கைகால் முறிந்து கைகூன்றி நிறமெல்லாம் சுண்டி போவாங்க, சங்கரா சங்கரான்னு சொல்லி வருவாங்க. அந்த இளமையான வயது உள்ளவங்க இந்த சுவாமிகளை பார்த்து, இவர் வாரியாரும் தெரியாது, ஒரு பண்டாரம் பாரு, நெத்தி நிறைய சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். சுவாமிகளுக்கு கோபம் வராது வாரியார் சுவாமிகளுக்கு, உண்மைதான்ப்பா, வாழக்கூடிய வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டி சவருக்கு என்றைக்கு சுண்ணாம்பு அடிக்கவே மாட்டாங்க அப்படின்னாரா. வாழ வேண்டிய இல்லத்துக்கு தான் சுண்ணாம்பு அடித்து வண்ணம் பூசி வடிவு காட்டி குடியிருப்பாங்க, வாழாத வீட்டுக்கு வேணால் அடிப்பானா? அப்போ எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்கள் சுவாமிகளுக்கு. அதனால் திருடீர் கொஞ்சமாவது நிறைய பூசணும் அது சொல்கிறார். பிணி கடணும்னா நோய் வரக்கூடாதுன்னா திருநீர் பூசணும், திருநீர் உள்ளும் புறமும் பூசணும், சாப்பிடணும் அப்படிலாம் சொல்கிறார். பேர்பட்ட ஊர் இந்த திருவாரூர். கற்றவர் உண்ணும் சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து அயனோடு மாலும் காண அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானே போற்றி போற்றி. மூலட்டானத்து பெருமான், புற்றிடம் கொண்ட பெருமான், சாமி புத்தா தோன்றினார். பார்க்க வேண்டிய தலம், நம்முடைய ஆயுள் முழுக்க கழிக்க வேண்டிய தலம், அங்கேயே வாழ வேண்டிய தலம் திருவாரூர். ஆரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன் என்று பாடிய திருத்தலம், வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று 36 பதிகத்தையும் திருவாரூர் கோயிலில் ஒரு நாள் முழுக்க உட்காந்து, அங்கே நிறைய மடங்கள் இருக்கிறது, அடியாது சாப்பிட வேண்டிய பஞ்சமே கிடையாது, உள்ளே போயிட்டீங்கன்னா கையை பிடிச்சி சாப்பாடு கூட்டிட்டு போயிடுவாங்க, ஐயா எங்கள் மடத்துக்கு வந்து சாப்பிடுங்க, ஒரு அன்பு இருக்கிறார். ஆக ஐயா சாப்பாடு கொண்டு போகணுமான்னு பயம் வேண்டியது இல்லை, தங்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை,
சிதம்பரத்திலையும் சரி திருவாரூர்லேயும் சரி அடியார்கள் இருக்கிறாங்க. ஆக வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவாரூர் சென்று அது நல்ல அடியாரோடு சென்று 36 பதிகத்தையும் பாடி பரவி எல்லா வினையும் நீக்கிவிட முயற்சிப்போமாக. 2வது திருப்பதிகம் வியாழக்குறிஞ்சில பாடுறார். திருவாரூரை காலையும் மாலையும் போய் தொழுதல் கடமைன்னு சொல்கிறார். கருமம்னா கடமை. நம்ம கடமை எது தெரியுமா? டியூட்டிக்கு போகிறது கடமை கிடையாது, திருவாரூர் பெருமான கும்பிட்றது தான் கடமை. காலையும் மாலையும் தொழுது விடு அப்படின்னு சொல்லுகிறார். திருவாரூர் பெருமான பாடிவிடு. தேவாரத்தை திருவாரூர் தேவாரத்தை பாடினா உனக்கு நாள்தோறும் நல்லதே வந்து சேரும். திருவாரூர் பெருமானை பாடுதல் கை தொழுதல் தம் கையால் தொழுதால் தடுமாற்றம் வராது. தடுமாற்றமே வராது. மதில் மேல் பூனை மேலும் இருக்க மாட்டோம், தடுமாற்றம் ஏற்படாது. சுய சிந்தனையோடு நல்ல புத்தியோடு வாழ வைப்பார் திருவாரூர் பெருமான். இந்த பெருமான் புண்ணியன். அந்த புண்ணியனை தொழுகிற நாமும் புண்ணியர்கள். எப்படி சூரியனோடு சேர்ந்திருக்கிற சாதாரண ஒரு ஒளியானது சூரியனோடு மறைந்து விடுகிறதோ, அதுபோல இந்த திருவாரூர் புண்ணியனை தொழுதால் நாமும் புண்ணியம் கிடைக்கும். இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுறாங்களோ, பாட முடியாதவங்க கேட்பாங்க, ரெண்டு காதால் கேட்குறவங்க, அவங்களுக்கும் சிவபுண்ணியம் உண்டுன்னு சொல்லக்கூடிய பதிகம் இந்த பதிகம். பண் வியாழக்குறிஞ்சியில் பாடியிருக்கிறார். பாடலன் நான் மறையன் படிப்பட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூவிலைய சூலம் வலனேந்தி கூடலர் மூவையிலும் எரிவுன்ன சூரரி கொண்டு எல்லி ஆடலன் ஆதிரையன் சோலையில் வண்டி நங்கள் சுரும்போடிசை முரல சூழ்ந்த ஆலையின் புகை போய் முகில் தயிரும் பயின்றாடும் பரவி பாதம் காலையும் மாலையும் காலையும் மாலையும் போய் பணிதல் கருமவே முகந்தே தீ தொழுமீன் தொண்டி மீயே கள்ள மொழித்திடுமீ கரவாதே இருபொழுதும் வெல்லவோ பார்த்தட்டை மேய கரந்திட்ட வெல்லேற்றான் மேய அல்லதலனி ஆரூ அடைவோமே வெந்துரு வெண்மழு பற்படையான் மணி மிடத்தான் அறையின் ஐந்தலை ஆடரவம் அசைத்த அணியாரூ பைந்தலில் கொன்ற எந்த பரமன்னடி பரவ பாவம் நைந்துரும் வந்தனையும் நாள்தோறும் நல்லனவே வீடு பிறப்பெளிதாம் அதனை விட புதிரேய காடியாக நின்றே கனலேந்தி கைவீசி ஆடும் அவிச்சடைய அவனேய ஆரூரை தந்தே
பனிதல் கருமமே, கங்கையோர் பச்சடை மே கரந்தான் கிழி மழதை கேடில், மங்கையோர் பூருடையா மறையா அழுவேந்தும் அங்கையை நானடியே பரவி அவன் நேயாரூர் தம் கையினால் தொழும தடுமாற்று அறுப்பாரே நீரணி மே நியன்ன நிரம்ப மதிசூடி நீந்த ஆரணி பச்சடையா ஆரூர் இனிதமந்த சேரணி மாமலர் மேல் பிரமல் சிதம் நெறித்த செங்கல் ஏரணி வெல்பொடியார் அவனம் பெருமானே வல்லியம் தோளுடைய பல திங்கள் கண்ணியினா வைத்த நல்லியல் நான் முகத்தோ தலையின் நரவேற்ற பல்லியம் போதை தன்னையாக தமந்தருளியாரூர் உள்ளிய உண்ணியரே தொழுவாரும் உண்ணியரே செந்துவர் ஆடையினார் உடைவிட்டு நின்றுழல்வார் இந்திர நாட மொழிந்து இன்புற வேண்டுதீரே அந்தர மூவையிலும் அரணம் எரியூட்டியாரூர் தந்தரமாவுடைய அவனும் தலைமையனே நல்ல உணர்புகலே தமிழான சம்பந்த நல்ல அல்லி மாமலர்கழனி ஆரூரமத்தனி வல்லதோ இச்சையினார் வழிபாடிவை பத்தும் வைக்க சொல்லுதல் கெட்டல் வல்ல துன்பும் துடைப்பாரே நல்ல புனல் பூகலி தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல அல்லி மாமலர்கழனி ஆரூர் அமர்ந்தானே வல்லதோர் இச்சையினார் வழிபாடிவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கெட்டல் வல்ல துன்பம் துடைப்பாரே சொல்லுதல் கெட்டல் வல்ல துன்பம் துடைப்பாரே ஆரூர் அமந்தரசே போற்றி திருவாரூரை பாடுதல் திருவாரூரை கை தொழுதால் நம்முடைய துன்பம் யாவும் நீங்கிவிடும். இந்த பதிகத்தை செவியால் கேட்டவர்கள் வாயினால் வழுத்தியவர்கள் மனதிலால் நினைத்த அத்துணை அன்பர்களுக்கும் திருவாரூர் பெருமான் நன்மையே செய்து அருள் செய்வான் என்பது யாதும் ஒரு ஐயுறவில்லாத திருப்பதிகம்.